வணக்கம் நேயர்களே வெற்றி படிக்கட்டில் நாமெல்லாம் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் வசந்த் டிவி தினமும் ஏழு மணிக்கு வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறது வாழ்க்கை பாதையில் நாம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது சில நேரங்களில் சிலரே நமக்கு பிடிக்காது சிலரின் செயல்பாடுகள் நமக்கு ஒத்துப்போகாத சூழ்நிலை இருக்கலாம் அதனால் உள்ளூர நமக்கு அவர் மீது ஒரு வெறுப்பு இருக்கலாம் ஆனால் அந்த வெறுப்பையும் அந்த விருப்பமில்லாத நபரையும் நாம் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் வெற்றி நமக்கு கிடைக்கும் நாம் என்ன கொள்கையோடு செல்லுகிறோமோ அந்த நேரத்தில் வெற்றியை மட்டும்தான் மனதில் நிறுத்த வேண்டும் இவர் நமக்கு பிடிக்காதவர் இவர் நம்மை எதிர்த்தவர் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது சுதந்திர போராட்ட காலத்தில் பாரதியார் நம் நாட்டை நம் விடுதலையை மிகவும் அற்புதமான தமிழ் பாடல்களால் மக்களை கவர்ந்து சுதந்திர உணர்ச்சியை எழுப்பிக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் வக்கீல் கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் இருந்தார் சிறந்த வழக்கறிஞர் சொல்லாற்றல் மிக்கவர் அவர் செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் சுதந்திரப் போராட்ட காலத்தில் இரண்டு விதமான கொள்கைகள் இருந்தது ஒன்று மிதவாதம் இன்னும் ஒன்று தீவிரவாதம் பாரதியாரோ தீவிரவாதி கிருஷ்ணசாமி ஐயரோ மிதவாதி ஆனால் கிருஷ்ணசாமி ஐயரிடம் செல்வாக்கு இருக்கிறது பணபலம் இருக்கிறது நல்ல ஆற்றல் மிக்க பேச்சாளர் பாரதியாருக்கு அவர் மேல் கோபம் இவ்வளவு இருந்தும் அவர் மிதவாதியாக இருக்கிறாரே என்று பொதுக்கூட்டங்களிலும் மற்றவர்களை பார்க்கின்ற நேரத்திலும் வக்கீல் கிருஷ்ணசாமி ஐயரை அவர் தாழ்த்தி பேசுவது வழக்கம் ஒருமுறை இந்தியன் ரிவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர் நடேசன் அவர்கள் பாரதியாரை சந்தித்தார்கள் பாரதியார் சொன்னார்கள் என் கவிதைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து தானே நமக்கு சுதந்திரம் விரைவில் கிடைக்கும் என்று சொன்னார் அதற்கு பணம் தேவைப்பட்டது அப்பொழுது அந்த நடேசன் சொன்னார் பாரதியார் அவர்களே உங்களுக்கு பிடிக்காத அந்த கிருஷ்ணசாமி ஐயரிடம் நான் அழைத்துச் செல்கிறேன் அவர் பணபலம் படைத்தவர் நல்லவர் உங்களுக்கு உதவி செய்வார் நாம் போகலாமா என்று கேட்டார் பாரதியாருக்கோ ஒரு கணம் நாம் அவரை எதிர்த்து பேசியவன் அவரது கொள்கைகளை வெறுத்தவன் அவர் நல்லவர் அல்ல மிதவாதி என்று நான் தீவிரமாக பேசியவன் எப்படி போவது என்று கொஞ்சம் யோசனை செய்தார் நடேசன் அவர்கள் மீண்டும் சொல்ல பாரதியார் தன்னை மாற்றிக்கொண்டு நமக்கு காரியமாக வேண்டும் எப்படி ஆனால் ஆகுது என்று பார்ப்போம் என்று அவரும் போனார் நடேசன் அந்த கிருஷ்ணசாமி ஐயரிடம் சொன்னார் இவர் நல்ல கவிதைகளை எழுதக்கூடியவர் சுதந்திர போராட்டத்திற்காக கூடியவர் அவர் கவிதைகளை வெளியிட வேண்டும் அதற்கு உதவியை நாங்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் சொன்னார்கள் கவிதைகளை படியுங்கள் என்று சொன்னார் பாரதியாருக்கோ வெண்கல குரல் அவர் எழுதிய கவிதைகளை அழகாக உரத்த குரலில் பாரதி பாடி காட்டினார் கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் மெய்மறந்து போனார்கள் இவ்வளவு சீரும் சிறப்பான கவிதைகளை இன்னும் வெளியே கொண்டு வராமல் நீங்கள் இருப்பது தவறு அதற்குரிய செலவினை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கும் சங்கீதம் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு ஆனாலும் அந்த செலவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கிருஷ்ணசாமி ஐயர் சொன்னார்கள் பிறகு கேட்டார்கள் இவர் யார் என்று சொன்னவுடனே நடேசன் சொன்னார் தினமும் உங்களை எதிர்த்து பேசிய பாரதி இவர்தான் என்று சொன்னார் ஆனால் படித்தவர் பண்பாளர் நாட்டு பற்று மிக்க கிருஷ்ணசாமி ஐயர் சொன்னார்கள் யாராக இருந்தாலும் நல்லதை செய்து கொண்டிருக்கிறார் நல்ல தமிழை வைத்து கொண்டிருக்கிறார் நல்ல கவிதையை வைத்து கொண்டிருக்கிறார் எனக்கு அவர் மீது வெறுப்பு இல்லை என்று சொல்லி பாரதிக்கு எல்லா விதமான உதவியும் செய்தார் அதே நேரத்தில் பாரதி நான் எதிர்த்தவரிடம் நான் போக மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் அவர் உதவி எனக்கு தேவையில்லை என்று அவர் அங்கே உட்கார்ந்திருந்தால் நம் பாரதியின் கவிதைகள் வெளியே வருவதற்கும் அதை இந்த மக்கள் உணர்வதற்கும் தடையாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் தான் பாரதி செயல் முக்கியம் வெற்றி முக்கியம் யாரை அணுகினாலும் பரவாயில்லை என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது வெற்றி கடியை பாரதி தட்டி பறித்தார் எனவே வாழ்க்கையிலும் நாம் சில நேரங்களில் இவர் நமக்கு வேண்டாதவர் தேவையில்லாதவர் என்று ஒதுக்காமல் அதில் நல்ல விஷயங்கள் என்ன கிடைக்கும் என்று தேடினால் நமக்கு மீண்டும் மீண்டும் வெற்றி கிடைக்கும் வெற்றியை எளிதாக பெறலாம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்